ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே, இன்றைக்கி என்ன அதுக்கு பிலேட்டட் சொல்லியா அப்படின்னு தோணலாம். மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிலேட்டட்லாம் கிடையாது, டெய்லி சொல்லலாம். ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன். முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு. தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற கே எஸ் ரவிக்குமாரை நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்குறேன். இந்த மேடையோட நாயகன் திரு சி சத்யா, அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரரை நான் அவரை பார்ப்பேன். எப்போவுமே மியூசிக் மேலே ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ணுற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர். இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு செய்கிறத விட நிறைய நல்ல மனசோடு செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும்னு நம்புகிறேன். பாட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது சார், என்னுடைய படம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேட்டாக தான் கைத்துட்டு வாங்க, என் படம் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாராக இருக்கிறது. சப்போர்ட்டிவ் ஸ்டார்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வருது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோவை ஸ்டாராக உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டாரு நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது, அதனால தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபிலிம் கேரியரில் ஃபிலிம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு, ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட். அந்த படத்தோட பெயர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான். புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பெயர் அப்படி அமையிறதும், அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி, ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பார்க்குற மாதிரி, அடுத்த படத்துக்கே 10 கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி, சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கனிஷ்கா என்ன பண்ணலான்னா, இப்போ சமீபத்தில் கவின் கிட்ட ஏங்க நீங்கள் 7-8 கோடிலாம் சம்பளம் கேட்குறீங்களாமே பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்றதுக்கு. நீங்கள் இப்போவே பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம், என்ன பதில் சொல்லலான்னு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 படம் கழிச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லுவார், நல்ல விளங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதெல்லாம் நம்ம படத்துக்கு 10 கோடி ரூபாய் கேட்குறாரு, மற்றவங்க எல்லாம் 15 கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு. 9 மணிக்கு வர வேண்டியனா 9:42 வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக்கு, மெட்ரோ, அந்த மாதிரி நிறைய காரணம். பட் அடுத்த படத்தில் விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும், உள்ள வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமாக இப்போதைக்கு நமக்கு தேவை அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அந்த டீசரில் வந்து ரூல் 1 ரூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐ விஷ் விஜய் கனிஷ்கா to rule the stardom. Thank you.